ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஜெயினிசம். நம்ம இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரீஸில் ஃபஸ்ட் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், தென் ஹரப்பன், தென் வேதிக் ஏஜ், ஆரியன்ஸ் இதில் பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஜெயினிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஜெயினிசம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜெயினிசம் புத்திசம் பரவாயில்லை, மெயின் ரீசன் எதுவாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக வந்து அப்போ இருந்தக்கூடிய இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் தென் அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் அண்ட் தென் அப்போ இருந்த ஒரு கேஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால ஒரு நார்மல் கிளாஸ் காமன் பீப்புளுக்கோ இல்லை ஒரு புவர் பீப்புளுக்கோ அதை எடுத்து கொண்டு போகிறது ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ப்ரீஸ்ட்ஹுட்டு இந்த மந்திரம் சொல்கிறதே வந்து ஆக்சுவலாக வந்து அது பர்டிகுலர் ஹெரிடிட்டி, அது ஒரு பரம்பரையை தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி அவங்களுக்குள்ளே இருந்தக்கூடிய கேஸ்ட் சிஸ்டம்னால ரொம்பவே இந்த கீழே இருக்கவங்களாலையும் அல்லது மிட் லெவலேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இருக்கவங்களாலையும் ஒரு சில திங்ஸால் ஃபாலோ பண்ண முடியல. லைக் ஸ்டடிஸ் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தடப்பட்டிருக்கு. இதனால ஒரு சில குழப்பங்கள் வந்து மக்கள் மத்தியில் நீடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ஜெயினிசம் வந்து ஸ்டார்ட் இருக்கும். ஜெயினிசமோட மெயின் பேஸ் என்னவா இருந்திருக்கும்னா எவ்ரிவே இஸ் ஈக்குவல் அண்ட் மோர் இஸ் எ சிம்பிள் ரிலிஜன் அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ஜெயினிசம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சேம் ஃபார் புத்திசம் டூ. ஜெயினிசம் ரிலிஜன் வந்து 6th century ஒரிஜினேட் ஆயிருக்கும். 534 BC to 462 BC. இதோட ஃபவுண்டர் வர்தமன மகாவீரா. பட் ஜெயின் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பிலீவ் என்னென்னா வர்தமன மகாவீரா வந்து ஜெயின் ரிலிஜனோட ஒன் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் தான். கிட்டத்தட்ட 23 ஃபாலோவர் தான் வர்தமன மகாவீரா. ஆக்சுவலாக இதை ஸ்டார்ட் பண்ண பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப தேவா. இவர் மூலமாக தான் அந்த ஜெயின் ரிலிஜன் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 23 திருத்தங்கராக வந்தவர் தான் வர்தமன மகாவீரா. இவர் மூலமாக ஜெயினிசம் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிற பாயிண்ட் தான் முன் வைக்கிறாங்க. ரிஷப தேவங்கிறவர் கிங் பரதாவோட தந்தையாக கருதப்படுறாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தியின் கிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் கன்சிடர் பண்ணுறாங்க. வர்தமன் மகாவீரா வந்து வைசாலி பிளேஸ் நியரில் இருக்கக்கூடிய குன்றுகாமாங்கிற இடத்துல தான் அவர் பிறந்திருப்பார். அவங்களோட பேரண்ட்ஸ் தான் சித்தார்த்தா அண்ட் திரிசாலா. திரிசாலாங்கிறவங்க அவங்க ஒரு கிளானோட அரசியாக இருந்திருக்காங்க. வர்தமன் மகாவீரா யசோதாங்கிற பர்சனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தென் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கும், அனுஜாங்கிறவங்க. வர்தமன் மகாவீரா சரியா அவரோட 30வது வயசில் இவரோட துறவி நிலையை நோக்கி இவர் வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருப்பார். இவர் 12 வருஷம் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருப்பார். இவர் எந்த ஒரு வில்லேஜ்லையும் எந்த ஒரு கிராமத்துலையும் ஒரு நாளைக்கு மேலே ஸ்டே பண்ண மாட்டாரா. எந்த ஒரு டவுன்லையும் இவர் 5 நாளைக்கு மேலே இருந்தது கிடையாதான். இவர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவரோட துணியை வந்து சுத்தமாக மாற்றவே இல்லை. அந்த துணியை வந்து சுத்தமாக துவச்சு அவர் யூஸ் பண்ணி இருந்திருக்காரு. அண்ட் இவருடைய 42வது வயசில் கிட்டத்தட்ட இவர் எல்லாம் மறைந்த ஒரு துறவியாக வந்து மாறியிருக்காரு. அவரோட ஃபாலோயர்ஸை வந்து ஜெயின்ஸுங்கிற மாதிரி அழைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் அவரோட ரிலீஜன் வந்து ஜெயினிஸுங்கிற மாதிரி அழைக்கப்பட்டிருக்கு. இந்த மதத்தை பற்றின சிறப்புகள் இதெல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ப்ரீச்சிங்கில் ஒரு 30 இயர்ஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட 72வது வயசில் இவர் இறந்திருக்காரு. ஜெயினிசமில் 3 பிரின்சிபல் இருக்கா: ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கான்டாக்ட். ரைட் கான்டாக்ட் உள்ளக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 different things இருக்குது. அதில் வரக்கூடியதா இந்த அஹிம்சா, சத்தியா, அஸ்தியா, தியாக், பிரம்மச்சாரியா. அஹிம்சாங்கிறது யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது. சத்தியாங்கிறது பொய் சொல்லக்கூடாது. அஸ்தியாங்கிறது எதையுமே திருடக்கூடாது. தியாகங்கிறது யாரோட ப்ராப்பர்ட்டியும் வந்து எடுத்துக்கக்கூடாது. யாரோட ப்ராப்பர்ட்டியும் அவங்க அனுமதியாமல் எதுவுமே இருந்து எடுத்துக்கக்கூடாது. பிரம்மச்சாரியா வந்து அழிவில்லா தன்மை, இம்மார்டல் லைஃபாக வந்து அவங்க லீட் பண்ணக்கூடாது. ஜெயின் பீப்புள்ஸோட கருத்து என்னென்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 5 இதில் 5வது மட்டும்தான் மகாவீரால் எழுதப்பட்டது. பேலன்ஸ் 4 வந்து ஆல்ரெடி இருந்தது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜெயின் ரிலிஜனுங்கிறது ஒன்று ஃபவுண்ட் அவுட் பண்ணும் போதே இந்த 4 டாக்டர்னு எழுதிட்டாங்க. 5th மட்டும்தான் மகாவீரா அவரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஜெயினிசமோட எக்ஸ்ட்ரீம் கொள்கை என்னென்னா அஹிம்சா, பொறுமையாக இருக்கிறது, யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது. இதுதான் இவங்களோட மெயின் கொள்கையாகவே இருந்திருக்கு. ஜெயினிசமில் ஆக்சுவலாக வந்து இந்த கிளாத்ஸ் வியர் பண்ணுறது ஆக்சுவலாக 2 divide ஆகிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜெயினிசம் பீப்புள்ஸ் வந்து கம்பேர்டாக வந்து துணியை வியர் பண்ணக்கூடாது, ஜெயினோட ஆக்சுவல் கண்டென்ட் வந்து துணியை வியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் இருக்குது. நார்தன் சைடில் ப்ரீச் பண்ணும்போது நார்தன் சைட் சதர்ன் சைடுங்க மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. நார்தன் சைடில் பிரிஞ்சவங்க வந்து கம்பேர்டாக வந்து ஒயிட் கிளாத்ஸ் மேலேயும் கீழே வந்து ஒயிட் கிளாத்ஸ் வியர் பண்ணி கம்பேர்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஜெயினிசமோட ட்ரெஸ்ஸிங் இதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஜெயினிசமில் மெயின் பிளஸ் என்னென்னா அப்பர் காஸ்ட், லோவர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யாராக இருந்தாலுமே ஜெயின் ரிலீஜனில் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு மெயின் கண்டென்ட்டாகவே ஜெயினிசமில் இருக்குது. ஜெயினிசம் ரிலீஜனை அட்டெண்ட் பண்ணோன்னா ஒரு ப்ராப்பர் ரிச்சுவல்ஸ், சம்பிரதாயம் ஏதாவது பண்ணணும்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேர்வழியில் ஒரு ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன்ஸ் இதுதான் அவங்களோட மெயின் தீமாக வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஜெயினிசம் வந்து நம்ம வந்து போருக்கு தயாராகிறத தடுக்குது. அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சரையும் மெயினாக தடுக்குது. பிகாஸ் அக்ரிகல்ச்சரில் காயம் வந்து பூமிக்கு ஏற்படலாம்,
இல்லை அங்கே இருக்கக்கூடிய புழுக்களுக்கு ஏற்படலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் முத கொண்டு அவங்க தடுத்திருக்காங்க. ஜெயினிசம் வந்து மெயினாக வணிகம் மெர்கண்டைல் இதெல்லாம் வந்து தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஜெயினிசம் கீழே ஃபாலோ பண்ணுறவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த பசியை வந்து அதிகபட்சம் உணர்றது, பசியை வந்து ரொம்ப உணர வச்சு அந்த பசியோட உணர்வை வந்து அதிகபட்சமாக ஃபீல் பண்ண பிறகு தான் சாப்பிட்றது, தென் நியூடிட்டி வந்து அதிகபட்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த செல்ஃப் டார்ச்சர் ஒரு சில வழியை வந்து அவங்களே வந்து வழிக்கான எந்த நிவாரணமும் எடுத்துக்காமல் வழியை உணர்றது, இதுமாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஜெயினிசமில் பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணுறாங்க. டு அன் எக்ஸ்ட்ரீம் ஜெயினிசமில் இதெல்லாம் இருக்குது. அப்போ இருந்த வேரியஸ் கிங்ஸ் வந்து ஜெயினிசமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களோட நேம்ஸ்லாம் தான் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. ஜெயினிசமோட மெயின் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஜெயினிசமோட மெயின் லாங்குவேஜ் அவங்க அடாப்ட் பண்ண லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பிரகிருத்த. பிரகிருத்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு காமன் பீப்புளும் அண்ட் புவர் பீப்புளும் வந்து பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருந்திருக்கு. அப்போ ஹை எண்ட் பீப்புள் எல்லாமே சான்ஸ்கிரிட் தான் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த பிரகிருத்துக்குற லாங்குவேஜ்லேயே ஜெயினிசம் இருந்ததுனால பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து ஜெயினிசமில் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. குஜராத் இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் வந்து ஜெயினிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஜெயினிசம் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு மெயினாக வந்து ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, லைக் பலி, பிரகிருத் அண்ட் தமிழ். தமிழில் வந்து சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், நன்னூல் இதெல்லாமே வந்து ஒரு சில லிட்ரேச்சராக இருக்குது ஜெயின்ஸ்க்காக. ஈவன் திருவள்ளுவரே வந்து ஒரு ஜெயினுங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஜெயின் ஹிஸ்டாரிக்கன் யாருன்னா ஹேமச்சந்திரா. ஜெயினிசமோட ஹோலி புக்ஸ் அங்காஸ் அண்ட் புறவாஸ். ஜெயினிசமோட ஆர்ட் வந்து புத்திஸ்ட் லெவலுக்கு ரொம்ப பெரிய லெவலில் பரவப்படலை, பட் ஸ்டில் அவங்களும் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேயும் வந்து மெடிவல் டைமில் வந்து பெரிய லெவலில் பரப்பியிருக்காங்க. அவங்களோட ஆர்ட்டில் வந்து ராஜஸ்தானில் இருக்க கஜரஹோ, ரெண்டா இந்த இடத்துலலாம் வந்து அவங்களோட கலைகளை பார்க்கலாம். ராஜஸ்தானில் வந்து தில்வாரா டெம்பிள், ரான்பூரில் டெம்பிள்ஸ் ஆஃப் ஜெயின் இருக்கு. ஜெயினிசமோட டிக்ளைனுக்கு என்னென்னலாம் மெயின் ரீசனாக கருதப்படுறாங்கன்னா, ஜெயினிசம் வந்து ஓவரால் இந்தியாவில் பரப்பப்படலை ஃபர்ஸ்ட் திங், அண்ட் ஜெயினிசம் வந்து ரொம்பவே சிவியர் ஹிம்சா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலாக பொறுமையாக இருக்கிறது, அது வந்து ஜெயினிசமில் ரொம்ப ஹார்டான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ராயல் சப்போர்ட் வந்து ப்ராப்பராக இல்லை. அது ரொம்ப சிம்பிள், நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் நல்லா பரப்புனா தான் இந்த ரிலீஜன் வந்து பெரிய லெவலில் பரவி இருக்கும். பட் இவங்க ஃபாலோவர்ஸை வந்து அந்த அளவுக்கு இந்த ரிலீஜனை பெரிய லெவலில் கொண்டு போகாததுனால ஜெயின் ரிலீஜன் அப்படி சுருங்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவே அமைஞ்சிருக்கு. இதுதான் ஜெயினிசம் ரிலீஜன் அதை பற்றின ஒரு சில ஃபியூ ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். டு சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.